இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திருஇறுதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாள்தோறும் 4 மணிக்கு எழுந்து 3 மணி நேரம் தியானம் செய்து தன் ஒவ்வொரு நாளையும் புத்துணர்வோடு ஆரம்பித்தார் புனித வின்சென்ட் பவுல். புனித பெனடிக்ட் தம் சபை குருக்களுக்கு சொன்ன அறிவுரை, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 மணி நேரமாவது ஜபத்திலும் தியானத்திலும் கழித்த பிறகே நற்செய்தியை பிறருக்கு போதிக்க வேண்டும் என்று. சுதந்திர போராட்டத்தில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்று அது அந்நிய ஆதிக்க பேயை இம்மண்ணிலிருந்து வெளியேற்றிய காந்தி ஒவ்வொரு நாளும் தியானத்திலும் ஜபத்திலும் கழித்த நேரங்கள் 3.5 மணி நேரமாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அழைக்கப்படுவது நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படவும் சமூக பேய்களை ஓட்டவுமே. இதற்கு அவசியமானது ஆற்றலும் வல்லமையும் இயேசுவோடு உடன் இருப்பதால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இயேசுவோடு உடன் இருப்பது என்பது ஒரு இசைக்கருவியை சுரமீட்டுவது போன்றது. சுரமீட்டப்பட்ட இசைக்கருவி எந்த இடத்திலும் எல்லா காலத்திலும் நல்ல இசையை தந்து கொண்டே இருக்கும். இதற்கு மாறாக சுரமீட்டப்படாத இசைக்கருவியோ எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் காலப்போக்கில் தன் தன்மையை இழந்துவிடும். இயேசுவை சுற்றி எப்பொழுதும் மக்கள் இருந்தனர். அவர்களை 3 வகைப்படுத்தலாம். அன்றாடம் காலை வந்து மாலை சென்ற கூட்டம், இயேசுவோடு பல நாட்கள் தங்கி அவருடைய நற்செய்தி பணியில் பங்கேற்ற 72 சீடர்களை கொண்ட குழு, 3வது அவரோடு எப்பொழுதும் உடனிருந்த 12 குழு. இயேசு எதற்காக அழைத்தார் என்பதை 3 நற்செய்தியாளர்களும் கூறுகின்றனர். மார்க்கின் கூற்றுப்படி, இயேசுவோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்றவும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் இயேசு அவர்களை அழைத்தார். அன்று சீடர்களை அழைத்ததற்கான நோக்கமே இன்றைய சீடர்களின் அழைப்பிற்கான காரணமாகவும் அமைகிறது. இயேசு தம் ஆற்றலை தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அவருடைய ஆற்றலை பெற்றால்தான் அவருடைய பணியை ஆற்ற முடியும். அவருடைய ஆற்றலை பெறுவதற்கு நாம் அவரோடு இருக்க வேண்டும். இறை வார்த்தையை விவிலியம் வாசிப்பது, நற்கனைநாதர் முன் ஜெபிப்பது அவருடன் இருப்பதற்கு வழிமுறையாகும். பிரியமான சகோதர சகுலே, இந்த அருமையான இனிமையான நாளிலே வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நற்கனை ஆசீர்வாதத்தை பெற அவரோடு காத்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுவதெல்லாம், இதோ என்னோடு இணைந்திருங்கள், 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் அளிப்பீர்கள் என்று கூறுகிறார். என்னோடு இணைந்திருந்தால் இதோ நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்பீர்கள், நல்லதே நான் உங்களுக்கு செய்வேன் என்று கூறுகிறார். 12 சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன், நாமும் அவருடைய சீடர்கள், திருமுறைக்கு நிலையாக பெற்றிருக்கக்கூடிய அந்த சீடத்துவத்தை நினைவில் கொண்டு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, தருமையான இனிமையான நாளில் அன்று 12 சீடர்களை பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. 3 முக்கிய காரியங்களுக்காக நீர் அழைத்தீர். உன்னோடு இருக்கவும் நச்சியதை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்தீரேன் அப்பா. இதோ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவரோடு இருக்கணும், நாங்கள் நச்சியதைக்கு ஏற்ற வாழ்வு வாழணும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக பேயை எங்களிடமிருந்து அகற்ற வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நாங்களையும் எங்கிருப்பினும் அழைக்கப்பட்ட நல்ல சீடர்களாக என்று வாழ கிருப தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன்.